நினைவு கூடுதலின் தியானங்கள் ரீப்ரிண்ட் நம்பர் 2291 ஏப்ரல் 1898 பக்கம் 319 தலைப்பு நினைவு கூடுதலின் ஆசரிப்பு அறிவியலில் சமீபத்தில் ஆசரிக்கப்பட்டதான நினைவு கூடுதலானது நாங்கள் இதுவரை அனுபவிக்கிறாத அளவுக்கு மிகவும் தாக்கம் நிறைந்ததாகவும் பயபக்தியாயும் காணப்பட்டது. கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாகவே காணப்பட்டது. இந்த ஒரு தேதிகளில் 1892 முதல் பொது மாநாடு நடத்தப்பட்டது முதற்கொண்டு இவ்வருடமே அதிகமான எண்ணிக்கையானவர்கள் கலந்து கொண்டனர். சுமார் 200 பேர்கள் கலந்து கொண்டனர். இந்த ஒரு தருணத்தில் ஈடுபலியில் விசுவாசம் கொண்டிருந்து கர்த்தருக்கு முழுமையான அர்ப்பணிப்பை அறிக்கை பண்ணின விசுவாசிகளுக்கு தவிர வேறு எவருக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை. அநேக சகோதரர்களால் அதிகப்படியான வேலை நேரத்தின் காரணமாகவும் தங்கள் விடுப்பு காலத்தின் போது பணியில் யாரையாவது அமர்த்துவதற்கு ஆட்கள் கிடைக்காத காரணமாகவும் அறிவியலில் வந்து கலந்து கொள்ள முடியாமல் போயிற்று. மாலை 7:30 மணிக்கு நாங்கள் கூறினோம். எனினும் இந்த நேரத்திற்கு வர முடியாதவர்களுக்காக 8 மணி வரைக்கும் ஆராதனையை நாங்கள் தாமதித்தோம். இதற்கிடையில் சபையார் அனைவருமே சங்கீதங்களும் சூத்திர பாடல்களும் ஆவிக்குரிய பாடல்களும் பாடி கர்த்தரை தொழுது கொண்டிருந்தோம். மற்றும் நம்மை அன்பு கூர்ந்து நம்மை தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் வாங்கினவருக்காக எங்கள் இருதயங்களில் இசை இணைத்துக் கொண்டிருந்தோம். நாங்கள் துதிப்பாடலின் 15 பாடலை பாடினோம். பின்னர் கூறியிருந்த எங்களுக்காகவும் இதே நோக்கத்திற்காக எங்கும் கூறியிருக்கும் கர்த்தருடைய ஜனங்கள் அனைவருக்காகவும் தெய்வீக ஆசீர்வாதங்களுக்கு வேண்டி நாங்கள் ஜெபம் ஏறெடுத்தோம். தனிமையில் ஆசரிப்பவர்களையும் நாங்கள் ஜெபத்தில் மறந்து விடவில்லை. எங்களுக்கு முன்பாக காணப்படும் ராபோஜனத்தினால் அடையாளப்படுத்தப்படும் உண்மைகளை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக தெய்வீக ஆசீர்வாதத்திற்காகவும் ஞானத்திற்காகவும் கிருபைக்காகவும் வேண்டிக் கொண்டோம். பின்னர் எங்கள் இருதயங்களும் குரல்களும் ஒன்று சேர துதிப்பாடலின் 290 பாடலை பாடினோம். இதைத் தொடர்ந்து துதிப்பாடலின் 123 பாடலை பாடினோம். பின்னர் பழைய மற்றும் பரிச்சயமான பக்திக்குரிய இருதயத்தை உற்சாகப்படுத்துகிற துதிப்பாடலின் 276 பாடலை பாடினோம். 8 மணிக்கு நமது கர்த்தர் தம்மை ஜீவ அப்பமாக விவரிக்கும் அவரது வார்த்தைகளை யோவான் 6:48-58 வரையிலான வசனங்களை வாசித்தோம். ஜீவ அப்பம் நானே, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புதித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புதிக்கிறவன் அறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புதிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை தொடர்ந்து புசித்து என் ரத்தத்தை தொடர்ந்து பானம் பண்ணுகிறவன் என்னிலே நினைத்திருக்கிறான், நானும் அவனிலே நினைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மறித்தார்களே. இந்த அப்பத்தை தொடர்ந்து புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். யோவான் 6:48-58 வசனங்கள். இதை குறித்து விபரமாய் பார்க்கையில் வனாந்தரத்தின் மன்னாவானது நித்திய ஜீவனை அறியத்தக்கதாக நாம் புசிக்க வேண்டிய நம்முடைய ஆத்மாக்களுக்கான உண்மையான மன்னாவாகிய நமது கர்த்தர் இயேசுவை சித்தரிப்பதற்கான நிழலாக மாத்திரமே காணப்பட்டது என்பதை நாங்கள் பார்த்தோம். நாம் யூதர்களுக்காக அனுதாபம் கொண்டோம். மற்றும் அவர்களால் அவர்களது மாம்சமான நிலைமையிலும் அப்போது அருளப்படாத கருத்த ஆவியினுடைய வெளிச்சமூட்டுதல் இல்லாமலும் நமது எஜமானுடைய வார்த்தைகளில் காணப்பட்டதான தேவனுடைய ஆழமான காரியங்களின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாமல் காணப்பட்டிருப்பார்கள் என்று உணர்ந்து கொள்ள முடிகிறது. பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் கூட
கீழ் அவரது வார்த்தையினுடைய அர்த்தத்தை தெளிவற்றே புரிந்து கொண்டிருக்கின்றனர். நமது கர்த்தருடைய மாம்சம் எப்படி அதை புசிக்கிறவர்களுக்கு ஜீவாப்பமாக இருக்கிறது என்று நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். அப்பமே ஜீவியத்திற்கான ஆதாரமாக மனுக்குளம் அனைத்திற்கும் காணப்படுகின்றது. மற்றும் இந்த தற்கால ஜீவியம் இதன் மேலேயே முக்கியமாய் சார்ந்துள்ளது. ஆகையால் நமது கர்த்தரையும் அவருக்குள்ளான கிருபைகளையும் தத்துவங்களையும் புதிய ஜீவனுக்கான ஆதாரமாய் காணப்படும் அப்பத்திற்கு ஒப்பிடும் அடையாளமான வார்த்தை பொருத்தமானதாகவே காணப்படுகின்றது என்பதை நாங்கள் பார்த்தோம். நமது கர்த்தருடைய மாம்சத்திற்கான முக்கியத்துவத்தையும் அது பாவமில்லாதது என்றும் அவர் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவருமானவர் என்றும் நாங்கள் கவனித்தோம். இது அவசியம் என்றும் காரணம் நமது தகப்பனாகிய ஆதாம் இதே போன்று பாவமில்லாத மாம்ச நிலையில் சிருஷ்டிக்கப்பட்டவராய் காணப்பட்டதினாலும் தெய்வீக பிரமாணத்தை மீறின காரணத்தினால் பாவியானார் என்றும் மற்றும் அவரது மாம்சம் மரணம் எனும் தெய்வீக தீர்ப்பின் கீழ் ஒழுங்க ரீதியிலும் சரீர ரீதியிலும் ஈர்க்கெட்டு போய்விட்டது என்றும் நாங்கள் பார்த்தோம். மனிதனாகிய கிறிஸ்து இயேசுவின் அவசியத்தையும் நாங்கள் பார்த்தோம். இவரது பாவமில்லா மாம்சமே பாவத்தின் காரணமாக அசிசிப்பட்ட ஆதாம் மற்றும் அவரது மாம்சத்திற்கு பதிலாக சரீர சமானமான விலையாக ஈடுபடி விளைக்கிறையும் என ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். இந்த நோக்கத்திற்காகவே நமது கர்த்தர் இயேசு உயர் சுபாவத்தின் மற்றும் நிலையில் கனங்களையும் மகிமையையும் துறந்து தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு அவர் மாம்சமாக்கப்பட்டார் என்ற வேத வாக்கியத்தினுடைய விளக்கத்தினை நாங்கள் பார்த்தோம். நம்முடைய மீட்புடைய வார்த்தைகளையே நாங்கள் கவனித்தோம். அதென்னவெனில், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. யோவான் 6:51. தகப்பனாகிய ஆதாமின் ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதான மாம்சத்திற்காக நமது கர்த்தருடைய கரைகரையற்ற மாம்சம் சரீர சமான விலையாக கொடுக்கப்பட்டதானது தகப்பனாகிய ஆதாமின் வீட்டுக்காக மாத்திரமல்லாமல் அவருடைய மீறுதலின் போது அவருடைய அறைக்குள்ளாக காணப்பட்டதான அவரது சந்ததியார் அனைவரின் வீட்டிற்காக கொடுக்கப்பட்ட விலையாக காணப்படுகின்றது. நமது மீட்பருடைய கரைகரையற்ற மாம்சத்திற்காக நாம் தேவனை தோற்கடித்தோம். மற்றும் அவரது மாம்சமானது அனைவருக்காகவும் பிக்கப்பட்டுள்ள போதிலும் அந்த பிக்கப்பட்ட சரீரம் மற்றும் சிந்தப்பட்ட ரத்தம் நிறைவேற்றத்தக்கதான மாபெரும் பாவ நிவாரண வேளையில் ஒவ்வொருவனும் தனக்கான பங்கினை தனக்காய் ஏற்றுக் கொள்ளுவது ஒவ்வொருவனிடமும் எதிர்பார்க்கப்படுகின்றது என்ற உண்மையையும் நாங்கள் கவனித்தோம். இந்த பிக்கப்பட்ட சரீரத்தில் பங்கெடுக்காமல் எவனும் நிச்சயமான ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியாது என்பதை நாங்கள் பார்த்தோம். இது பல்வேறு வலியுறுத்தல்களுக்கு முற்றிலும் எதிர்மாறான கருத்தை நமக்கு கொடுக்கின்றதாக இருக்கின்றது. அதாவது கிறிஸ்துவை பற்றியும் பாவங்களுக்கான அவரது பலி பற்றியுமான அறிவு இரட்சிப்பிற்கு அவசியமற்றது என்ற கருத்திற்கு நேர் எதிரான நிலைமையை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றதாக இருக்கின்றது. இது கர்த்தருடைய மாம்சத்தை புசிப்பது மற்றும் அவரது இரத்தத்தில் பங்கெடுப்பது மூலம் மாத்திரமே எவர் ஒருவராலும் நித்திய ஜீவனை அடைய முடியும் எனும் கருத்தை கொடுக்கின்றதாய் இருக்கின்றது. மாம்சத்தை புசிப்பது என்பதன் அர்த்தம் என்ன என்பதை பற்றி நாங்கள் பார்த்தோம். சொல்லர்த்தமான அப்பத்தை புசித்தல் என்பது இரத்தத்தின் மூலம் உள் உறுப்புகளுக்குள் அவை ஒன்றி போய் விடுவதையும் எடுத்துக் கொள்ளப்படுவதையும் குறிப்பதாய் இருப்பது போலவே நாம் கிறிஸ்துவினுடைய மாம்சத்தை புசிப்பது என்பது ஒன்று அவர் பாவமில்லாதவர் மற்றும் நமக்கான பொருத்தமான பலியாக இருக்கின்றார் என்ற உண்மையினை குறித்த நம்முடைய உணர்ந்து கொள்ளுதலை குறிக்கின்றது. மற்றும் இரண்டு அவர் தம்மையே அனைவருக்குமான ஈடுபலியாக ஒப்புக் கொடுத்தார் என்ற உண்மையின் மீதான நமது விசுவாசத்தை குறிக்கின்றது. மற்றும் மூன்று இந்த அவருடைய பலியானது பரமபிதா அங்கீகரிக்கத்தக்கதாக காணப்பட்டதற்கு ஆதாரம் மரித்தோரில் இருந்தான நமது கர்த்தருடைய உயிர்த்தெழுதலிலும் அவர் வாயிலாக விசுவாசிகளை பிதா ஏற்றுக்கொள்ளுதலிலும் பெந்தகோஸ்தே நாள் துவங்கி இன்று வரையினுமாக தொடர்ந்து கொண்டிருக்கும் புத்திர சிறுவாரத்தின் பரிசுத்த ஆவியை பிதா அருளினதிலும் விளங்குகின்றது என்ற நம்முடைய நம்பிக்கையையும் குறிக்கின்றது. மற்றும் நான்கு நித்திய ஜீவனுக்கான நம்முடைய வாஞ்சைகளையும்
கிறிஸ்துவுக்குள்ளாக காணப்பட்டதான தூய்மைக்கான நமது வாஞ்சையையும் குறிக்கின்றது. இன்னுமாக பாவத்திலிருந்து நம்முடைய விலகுதலையும் முதலாம் ஆதாமுடனான நம்முடைய உறவை துரத்தலையும் உலகத்தின் ஜீவனுக்காக கொடுக்கப்பட்டதான இரண்டாம் ஆதாமினுடைய மாம்சத்தில் அவரது பலியின் அடிப்படையில் இரண்டாம் ஆதாம் மூலமான ஜீவனுக்கான நம்பிக்கையை நாம் ஏற்றுக்கொள்வதையும் குறிக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் ஒன்று பொருந்திய 11:23-26 வரையிலான வசனங்களை குறித்து பார்த்திட்டோம். மேலும் கர்த்தருடைய நினைவு கூறுதல் ராபோஜனமானது பஸ்கா ராபோஜனத்திற்கு பின் நடந்தது மற்றும் நினைவு கூறுதல் ராபோஜனமானது புதியதும் பஸ்காவின் இடத்தில் இடம்பெறுவதற்கென திட்டமிடப்பட்டுள்ளதுமாய் இருக்கின்றது என்ற உண்மைகளையும் நாங்கள் கவனித்தோம். எகிப்தின் அடிமைத்தனத்தில் உள்ள மாம்சீக இஸ்ரவேலர்களின் விடுதலையையும் அவர்கள் எகிப்தை விட்டு புறப்படுவதற்கு முந்தின இரவில் சம்பவித்த அவர்களது முதற்பேரானவர்களை கடந்து போவதையும் நாங்கள் பார்த்து அவர்களின் நிஜங்களை கவனித்தோம். அதாவது எகிப்து உலகத்திற்கான நிழலாய் காணப்படுகின்றது என்றும் அதன் ராஜாவாகிய பார்வோன் இவ்வுலகத்தின் அதிபதிக்கு நிழலாய் இருக்கின்றார் என்றும் எகிப்தின் அடிமைத்தனமானது பாவத்தினுடைய அடிமைத்தனத்திற்கான நிழலாய் இருக்கின்றது என்றும் மோசேயின் தலைமையின் கீழான அனைவருடைய விடுதலையானது அடுத்த யுகத்தில் தேவனை அன்பு கூறுகின்ற அனைவருக்கும் அவருக்கு பலி ஏறெடுக்க விரும்புகின்றவர்களுக்கும் நிஜமான மோசேயின் கிறிஸ்துவின் தலைமையின் கீழான இறுதி விடுதலைக்கான நிழலாய் இருக்கின்றது என்றும் சாத்தான் மற்றும் அவனது பின்னணியாளர்களின் இறுதி வீழ்ச்சிக்கு பார்வோன் மற்றும் அவனது சேனைகளின் அழிவானது நிழலாய் இருக்கின்றது என்றும் பார்த்தோம். இக்கருத்துக்கள் அனைத்திற்கும் இறைவாகவும் மற்றும் இக்கருத்துகளின் ஒரு பாகமாகவும் ஜனங்கள் அனைவரும் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு முந்தின இடமில் நிகழ்வதான இஸ்ரவேலர்களுடைய முதற்பேரானவர்களின் கடந்து போகுதலானது விடுதலையானது நீதியை அன்பு கூர்ந்து அதை நாடுகின்ற அனைவரின் விடுதலைக்காக 1000 வருட யுகம் மற்றும் அவரது ராஜ்யத்தின் முழுமையான அறிமுகத்திற்கு முந்தின இரவில் இப்பொழுது தேவன் எப்படி ஒரு குறிப்பிட்ட வகுப்பாரை தப்புவிக்க பண்ணுகிறார், கடந்து போக பண்ணுகிறார், ஜீவன் அளிக்கிறார் என்பதற்கு நிழலாக இருக்கின்றது என்று நாங்கள் பார்த்தோம். தேவனுடைய ஜனங்கள் இவ்வுலகத்திலும் இவ்வுலகத்தினுடைய அதிபதியின் பொல்லாத செல்வாக்கின் கீழும் இன்னமும் காணப்படுகையில் இந்த இரவில் தப்புவிக்கப்படுகின்ற விடுவிக்கப்படுகின்ற பறந்து போகப்படுகின்றதான வகுப்பார் முதற் பேரானவர்களாக சபையாக மாத்திரமே காணப்படுகின்றனர். பரலோகத்தில் பேரெடுத்து இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வசங்கமாகிய சபையாக மாத்திரமே காணப்படுகின்றனர். எபிரேயர் 12:23 முதற் பேரானவர்களை கடந்து போவதற்கான நிழலில் பழுதற்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவதும் அதன் ரத்தம் அவர்களுடைய வீட்டின் நிலைக்கால்களில் தெளிக்கப்படுவதும் அதன் மாம்சம் கசப்பான கீரைகளுடன் புசிக்கப்படுவதும் அவசியமாய் இருந்ததை நாங்கள் கவனித்தோம். இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியானது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டிக்கான நிழலாய் இருக்கின்றது என்றும் நிழலான இஸ்ரவேலின் முதற் பேரானவர்கள் நிழலான ஆட்டுக்குட்டியை புசித்தது போன்று நிஜமான முதற் பேரானவர்களாகிய தேர்ந்தெடுக்கப்பட்ட சபையும் நம்முடைய ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சத்தை புசிக்க வேண்டும் என்றும் நாங்கள் பார்த்தோம். நம்முடைய இருதயங்களும் துர்மன சாட்சி அனைத்திடம் இருந்தும் பாவத்துடனான தவறான தொடர்பு அனைத்திடம் இருந்தும் நீண்ட விலையேறு பெற்ற ரத்தத்தினால் திணிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் கசப்பான கீரைகள் என்பது உலகத்தின் ஜீவனுக்காக கொடுக்கப்பட்டதான நமது கர்த்தருடைய மாம்சத்தை நாம் புசிப்பதற்கு அவசியமான சோதனைகளை எதிர்ப்புகளை துன்புறுத்தல்களை சிரமங்களை மனித சித்தத்தின் சிலுவைகளை குறிக்கிறதென்றும் நாங்கள் பார்த்தோம். தம்முடைய மாம்சத்திற்கும் ரத்தத்திற்கும் அடையாளமாக அப்பத்தையும் ராட்சப்பழ ரசத்தையும் கொடுத்துள்ள விஷயத்தில் நாம் 2 காரியங்களை அடையாளம் கண்டுகொள்ள நமது கர்த்தர் விரும்பியுள்ளார் என்று நாங்கள் பார்த்தோம். அவை 1, தாம் தான் நிஜமான ஆட்டுக்குட்டி மற்றும் சுவிசேஷ யுக சபை கடந்து போகுதலும் அல்லது தப்புவிக்கப்படுதலும் மற்றும் அவர் மரணத்திலிருந்து ஜீவனுக்குள்ளான புதிய ஜீவனுக்குள் கொண்டு வரப்படுதலும் அவரோடு கூட முதலாம் ஈர்த்தெழுதலில் பங்கடைதலும் ஆனவைகள் நிஜமான பஸ்காவாய் இருக்கின்றது. 2, புளிப்பில்லாத அப்பமும் திராட்சப்பழரசமும் உண்மையான ஆட்டுக்குட்டியினுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் அடையாளப்படுத்துகின்றதாகவும் நிழலான பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய இடத்தை எடுத்துக் கொள்ளுகின்றதாகவும் இருக்கின்றது.
ஆப்பமும் திராட்சப்பழரசமும் ஆட்டுக்குட்டியில் நிஜமாக இராமல் மாறாக நிஜமான ஆட்டுக்குட்டிகளை அடையாளங்களாகவே காணப்படுகின்றது. ஆகையால் நமது கர்த்தரை விசுவாசத்தினால் நாம் புசிக்கும் நாம் பங்கெடுக்கும் காரியத்தோடு மற்றும் இதன் அர்த்தத்தோடும் நாம் சொல்லர்த்தமான புளிப்பில்லாத அப்பத்திலும் திராட்சப்பழரசத்திலும் பங்கெடுக்கும் காரியத்தினை ஒப்பிடுகையில் அப்பம் மற்றும் திராட்சைப்பழ ரசத்தில் பங்கெடுக்கும் காரியமானது குறைவான முக்கியத்துவம் உடைய காரியமாகவே காணப்படுகின்றது என்று நாங்கள் பார்த்தோம். கர்த்தர் கிருபையுள்ளவர் என்று ருசி பார்த்திடாத அனைவர் இந்த அடையாள சின்னங்களில் பங்கெடுத்துள்ளனர் என்றும் கர்த்தர் கிருபையுள்ளவர் என்றும் ருசி பார்த்துள்ள அனைவர் தங்கள் சாக்கியத்தினை காணாதவர்களாகவும் அவரது பிற்கப்பட்ட சரீரத்திற்கும் சிந்தப்பட்ட ரத்தத்திற்கும் அடையாளமான சின்னங்களில் பங்கெடுக்கும் வாய்ப்பினை பெற்றிராதவர்களாகவும் காணப்படுகின்றனர் என்று நாங்கள் பார்த்தோம். எங்களுடைய இருதயங்களில் உண்மையான விருந்தையும் மற்றும் நாம் செயல்படுத்தும்படிக்கு கர்த்தர் நமக்கு கற்பித்ததும் அருளியுள்ளதுமான அடையாள சின்னங்களின் விருந்தையும் இரண்டையும் பெற்றிருப்பதற்கான நம்முடைய சாக்கியத்தின் நிமித்தம் நாங்கள் பலி கூர்ந்தோம். அப்பம் புளிப்பில்லாததாய் இருந்தது என்றும் புளிப்பானது நிழலில் பாவத்தை குறிக்கின்றது என்றும் நாங்கள் பார்த்தோம். அப்பமானது நாம் விசுவாசத்தினால் புசிக்கின்றதான நமது கர்த்தருடைய மாம்சத்தை மாத்திரம் அடையாளப்படுத்தாமல் அதை நாம் புசித்தவர்களாக அவருடைய ஆவியை பெற்றவர்களாக முதற்பெயரானவர்களின் அவரது சபை என நாம் புளிப்பில்லாத ஒரே அப்பத்தில் ஒன்றாய் அங்கத்தினர்கள் என கருதப்படுகின்றோம் என்ற அப்போஸ்தலனுடைய விளக்கத்தையும் நாங்கள் கவனித்தோம். ஆகையால் எப்படி ஒரு சிறு புளிப்பானது முழு மாவையும் புளிக்க வைக்கின்றதோ அப்படியே ஒரு சிறு பாவமும் கூட நம் மத்தியில் மாபெரும் புளிப்புகளை உண்டாக்கிவிடும் என்று நாம் நினைவில் கொள்ளும்படிக்கு அப்போஸ்தலன் நமக்கு புத்திமதி கூறுகின்றார். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் திகழ்ந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புரண்டை கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அதனால் பழைய புளித்த மாவோடே மிக மோசமான துன்மார்க்கத்தோடே அல்ல, துன்மார்க்கமும் ரகசியமாயும் இருக்கின்றதுமான துர்குணம் பொல்லாப்பு எனும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை எனும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்கப்படுவோம் என்று அப்போஸ்தலன் புத்திமதி கூறுகின்றார். 1 கொரிந்தியர் 5:6-8. இந்த கருத்தை தொடர்ந்து வளர்ச்சி அடைந்துள்ள கிறிஸ்தவர்களை தங்கள் இருதயங்களிலிருந்து பாவங்கள் சுத்திகரிக்கப்பட்டு தங்களை முழுமையாய் கர்த்தருக்கு அர்ப்பணித்தவர்களை புளிப்பில்லாத ஓர் அப்பத்தோடு ஒப்பிட்டவராக அப்போஸ்தலன் இவர்கள் அனைவரும் கிறிஸ்துவுடன் ஓர் அப்பத்தில் அங்கத்தினர்களாக பாகங்களாக மற்றவர்களுக்கு ஜீவனளிக்கும் வல்லமையாகவும் ஆற்றலாகவும் தாங்கள் ஆகத்தக்கதாக பிற்கும்படிக்கு உறுதி பூண்டிருப்பவர்களாக இருக்கின்றனர் என்று தெரிவிக்கின்றனர். கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? சொல்லர்த்தமான அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்ளுகிறோம் என்று அப்போஸ்தலன் கூறுகின்றார். 1 கொரிந்தியர் 10:16-17 திருவி வில்லியம். இப்படியாக இரட்டை காரியங்களை காண்கிறோம். அவை ஒன்று, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கின்றார். அதனால் பாவத்தை விட்டொழித்த நாளில் மற்றும் நமது மீட்பருடைய புண்ணியத்தினை புசித்து பண்டிகையை ஆசரிக்கின்றோம். 2, அவருடனான ஐக்கியம் மற்றும் எதிர்காலத்தில் வரும் மகிமையில் பங்கடையத்தக்கதாக இந்த தற்காலத்தில் பாடுகளில் பங்கெடுப்பதற்கான அர்ப்பணிப்பும் ஆகும். கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் இந்த ஓர் வளர்ச்சி நிலையை எட்டியுள்ளவர்கள் அனைவரும் மற்றவருடைய நலனுக்காக அவரோடு கூட தாங்கள் பிற்கப்படும்படிக்கு உறுதி பூண்டவர்களாக காணப்படுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படியானவர்கள் அனைவரும் தங்களுடைய ஆண்டவருடைய ஆவியினால் பிதாவினிடத்திலும் பிதாவின் சாயலை உடையவர்களிடத்திலும் மற்றும் அனைவரிடத்திலும் அன்பு பாராட்டும் ஆவியினால் இயக்கப்படுபவர்களாய் இருப்பார்கள். இவர்களிடத்திலேயே அப்போஸ்தலன் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னது என்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கின்றோம் என்று கூறுகின்றார். 1 யோவான் 3:16. மற்றவர்களுடைய நலன்களுக்காக பிற்கப்படுவதற்கான இந்த விருப்பமும் வாஞ்சையும் நமது கர்த்தருடைய பிற்கப்பட்ட சரீரத்தை
நாம் முதலாவது துதித்து அவரது சிந்தையை, ஆவியை, மனதை, பண்பை, அன்பை பெற்றுக் கொண்டதன் விளைவாக உண்டானதே ஆகும். இப்படிப்பட்டவர்களே நாம் அவரோடு கூட பாடுபட்டால், அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்று, அவரோடு கூட மறுத்தோமே ஆனால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று உள்ள வாக்கு திட்டங்களை பெற்றிருக்கின்றனர். இப்படியாக அப்பர்களுடைய அர்த்தத்தை பார்த்து அதை எங்கள் இருதயத்தில் புசித்தவர்களாக இருந்து மற்றும் மற்றவர்களை போஷிப்பவர்களாகவும் ஆசிர்வதிப்பதற்காகவும் கர்த்தரோடு கூட பிற்கப்படும் படிக்கு மீண்டுமாக உறுதி பூண்டவர்களாக இருந்து வேத வாக்கியத்தினுடைய மாதிரியை பின்பற்றினவர்களாக நித்திய ஜீவன் அளிக்கும் அப்பத்திற்காக தேவனை ஸ்தோத்தரித்தோம். இதைத் தொடர்ந்து கொஞ்சம் நேரம் அமைதி காக்கப்பட்டது. இவ்வேளையில் அப்பமானது பங்கெடுப்பவர்களிடத்தில் எடுத்து செல்லப்பட்டது. அடுத்து நாங்கள் திராட்சை பழரசத்தை குறித்து பார்த்தோம் மற்றும் அது மரணத்தை அடையாளப்படுத்துகின்றது என்று பார்த்தோம். அதில் மரணம் மாத்திரமல்லாமல் பாடுகளும் ஏறக்குறைய சம்பந்தப்பட்டு இருக்கின்றது. திராட்சை பழரசமானது நசுக்கப்படுகின்றது, மிதிக்கப்படுகின்றது, வெகுவாய் பிழியப்படுகின்றது. இல்லையே திராட்சை பழரசம் கிடைக்காது என்று நாங்கள் பார்த்தோம். திராட்சை பழசாரானது கிறிஸ்துவினுடைய ரத்தத்திற்கு, அவரது அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவனுக்கு அடையாளமாகவும், அவரோடு கூட உடன்படி செலுத்துபவர்கள் அனைவருடைய அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவியங்களுக்கான அடையாளமாகவும் காணப்படுவதை நாங்கள் பார்த்தபோது அது மிகவும் அருமையான மற்றும் பொருத்தமான அடையாளமாய் காணப்படுவதை நாங்கள் கண்டோம். நமது கர்த்தர் தாமே தம்மை சாட்சி செலுத்தும் அவரது பின்னடியார்களை கொடிகளுக்கும் ஒப்பிட்டு நாம் அதிக கரைகள் தொடர்வது அவரது விருப்பமாய் இருக்கின்றது என்று தெரிவித்தார். மேலும் நாம் பயன்படுத்தப்படுகின்றதான திராட்சை பழசாரானது கிறிஸ்துவாகிய ரவி செடியின் கனிகளுக்கும் அவரது சரீரத்தின் அங்கத்தினர்கள் என உண்மையுள்ளவர்களாய் காணப்படும் அனைவரின் தங்களை பலியாற்றிடுவதற்கும் தேவனுக்கு சொந்தமான தங்கள் சரீரங்களிலும் தங்கள் ஆவியிலும் தேவனை மகிழப்படுத்தத்தக்கதாக கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்தொடர நாடும் அனைவரின் காடுகளுக்கும் பொருத்தமான அடையாளமாக காணப்படுகின்றது. கர்த்தருடைய சிங்காசனத்தில் தாங்களும் உட்காரத்தக்கதாக அவரிடம் வேண்டிக் கொண்டதான ஆதி காலத்து அந்த இரண்டு சீஷர்களுடைய வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூர்வோம். மற்றும் அவர்கள் வேண்டிக் கொண்டதானது சுயத்தை வெறுத்தலை குறிக்கின்றதாய் இருக்கின்றது என்பதை அவர்கள் முழுமையாய் புரியாதிருந்தார்கள் எனும் விதமான நமது கர்த்தருடைய பின்வரும் பதிலையும் நாங்கள் நினைவு கூர்வோம். நான் குடிக்கும் அவமானம் மற்றும் பாடுகளின் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெரும் ஸ்தானத்தை மரணத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். மத்தேயு 20:22. அப்போஸ்தலர்களினால் இவ்விஷயம் குறித்து முழுமையாய் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் அர்ப்பணம் பண்ணுவதிலும் வீரத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக சிலுவையை சகிக்க தாங்கள் விரும்புவதாக கூறுவதிலும் உள்ள அவர்களது ஆயத்தத்தில் நமது கர்த்தர் மகிழ்ச்சி அடைந்தார். மற்றும் இதுவே அவர்களது இருதயத்தின் வாஞ்சையாக இருக்கின்றபடியால் இப்படியாகவே அவர்கள் செய்வார்கள். கிறிஸ்துவோடு கூட பாடுபடுவதற்கான விருப்பம் அவர்களிடத்தில் காணப்படுகின்றதால் காணப்படும் வரை அவர்கள் வாய்ப்பை பெற்றுக் கொள்ளுவார்கள் என்றும், இந்த வாய்ப்பின் மூலமாக அதற்கான உண்மையின் மூலமாகவும் அவர்கள் அவரது ராஜினத்தில் பங்கடைவார்கள் என்றும், அதுவும் அவர்களுக்குள் யார் யாருக்கு என்ன இடம் என்று தம்மால் நிர்ணயிக்க முடியாத போதிலும், மற்றும் இது பிதாவின் கரங்களில் காணப்படுகின்ற போதிலும் அவர்கள் அவருடைய ராஜினத்தில் பங்கடைவார்கள் என்றும் அவர்களுக்கு உறுதியளித்தார். இது நாம் எவ்வளவுதான் பலவீனர்களாகவும் முக்கியத்துவம் அற்றவர்களாகவும் காணப்பட்டாலும் கூட நம்மை வழிநடத்திடுவதற்கு கர்த்தர் தம்முடைய கிருபையினால் விருப்பமும் வல்லமையும் கொண்டவராய் இருக்கின்றார் என்றும், நாம் அவருக்கும் வழி செலுத்தும் அவரது ஆவிக்கும் உண்மையுள்ளவர்களாய் நினைத்திருந்தால் அவர் நம்மை ஜெயம் கொண்டவர்களாகவும் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாகவும் வெளிக்கொண்டு வருவார் என்றும் உள்ள உற்சாகமூட்டும் எண்ணங்களை எங்களுக்கு கொடுத்ததாய் இருந்தது. பின்னர் பாத்திரத்திற்காக நம்முடைய மீட்பின் காரணமாக நம் சார்பிலான கிறிஸ்துவின் பாடுகளுக்காகவும் மற்றும் அவரது பாத்திரத்தில் அவரது பாடுகளில் அவரது அவமானங்களை பங்கடைவதற்கான நமக்கான சாகியத்திற்காகவும் நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். அவரை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகளில் நாம் பங்களிப்போமாக. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள் என்ற
திவ்ய வாக்கு தத்தம் அனைத்தும் நித்திய கன மகிமையை உண்டு பண்ணும் என்று அறிந்து களி கூறுவோமாக. ஐந்தாம் அதிகாரம் 11-12 வசனங்கள். நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், என் பாடுகளில் ஐக்கியம் கொள்ளுங்கள் என்ற நமது கர்த்தருடைய வார்த்தைகள் நினைவு கூறப்பட்டு பாத்திரமானது பரிமாறப்பட்டது. எங்கள் அனைவரின் ஜெபமாகவும் கர்த்தருக்கான எங்களது அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதியளிக்கும் விதமாகவும் காணப்படும் வார்த்தைகள் அடங்கிய துதி பாடலின் 259 பாடலை பாடி ஆராதனையை நிறைவு செய்தோம். ஆமென். சாங்ஸ் ஆஃப் நைட்டிங்கிள் பக்கம் 128. இருதயத்தை ஆராய்ந்து பிரதான நினைவு கூறுகளானது அண்மையில் உள்ளது. வருஷத்தினுடைய துயரமான ஆனால் மிகவும் மகிமையான அந்த காலப்பகுதி அண்மையில் உள்ளது. பாவமற்ற மனிதனை எந்த அளவுக்கு பாடுபடுத்தின உலகத்தினை நினைத்து பார்ப்பதற்கு மிகவும் வேதனையாய் இருக்கின்றது. மற்றும் அவர் பாவம் இல்லாதவராகவும் அனைவருக்குமான மீட்கும் பொருளானார் என்பதையும் நினைத்து பார்க்கையில் கலிகூறவே செய்கிறோம். ஆம், அது துக்கமாயும் அதே நேரம் மகிமையாயும் உள்ளது. ஏனெனில் அவர் அனைத்து மனுஷர்களையும் தம்மிடத்திற்கு இழுத்துக் கொள்வார் மற்றும் அனைவருமே அவரை ஒரு காலத்தில் அறிந்து கொள்வார்கள். மற்றும் நமது கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான கிருபை அனைத்தையும் குறித்து அனைவரும் ஆச்சரியப்படுவார்கள். இவைகள் அனைத்தையும் சாத்தியமாக்குகிறவரும் தமது குமாரனை பலப்படுத்துவதற்கும் குமாரன் இறுதியில் முடிந்தது என்று கூறுவது வரையிலும் அவர் முன்னேறி செல்லுவதற்கு என்று அவருக்கு உதவுவதற்கும் பரலோகத்திலிருந்து பேசினவருமான ஆச்சரியமான யெகோவா தேவனை நாம் எதிர்நோக்கி இருக்கின்றேன். விலை கொடுக்கப்பட்டாயிற்று மற்றும் போராட்டத்தில் வெற்றி அடைந்தாயிற்று. பாழும் அவாந்தரமான வனாந்திரத்தில் அவர் கடந்து போய் தமக்கு சொந்தமானவர்களை திரும்ப கொண்டு வந்துள்ளார். மற்றும் பரலோகத்தின் வாயில்களில் களி கூறுங்கள், என் ஆடுகளை நான் கண்டுபிடித்துள்ளேன் என்ற சத்தம் தொனிக்கின்றது. அவர் நமக்கு செய்துள்ளதான மாபெரும் மற்றும் ஆச்சரியமான காரியங்களுக்காக தேவனுக்கு அவருக்குரிய மகிமையை சாட்சியிடுவோமாக. ஆமென்.